ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மேட்ச் சேனல். இப்போ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துச்சு. இதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாருங்கள் 55 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இல்லை இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 8.2 ஓவரில் வந்து 56 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் முடிச்ச டீம் தான் வின் பண்ணாங்க, அதே கால்குலேஷன்ஸ் தான். பட் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 14.2 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆனதுனால அதில் ரன் ரேட் வந்து மாறும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்து 14.2 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆயிருந்தாங்க போது அவங்களோட ரன் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.83 இருந்துச்சு. ஆனால் அவங்க 20 ஓவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவுட் ஆனதுனால 55 ரன் வந்து 20 ஓவருக்கு அடித்ததாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரன் ரேட்டை கால்குலேட் பண்ணாமல் இந்த 55 ரன்னை 20 ஓவருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அவங்களோட ரன் ரேட் வந்து 2.75. இப்போ இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட ரன் ரேட். இப்போ வந்து இங்கிலாந்து வந்து 56 ரன் அடித்தாங்க 8.2 ஓவரில் ஜெயிக்கும் போது. இப்போ அவங்களோட ரன் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6.72. இப்போ இது இங்கிலாந்தோட ரன் ரேட். இப்போ இந்த ரெண்டு பேரோட ரன் ரேட்டையும் நம்ம கழிச்சு போட்டால் போதும். இப்போ 6.72 இந்த வெஸ்ட் இண்டீஸோட ரன் ரேட் வந்து 2.75. இப்போ இதை கழிச்சிங்க அப்படின்னா 7, இதில் வந்து 9, இப்போ இங்கே வந்து 3 வரும். ஸோ இதில் ப்ளஸ் போட்டால் எந்த டீம் வின் பண்ணிச்சோ அந்த டீமுக்கு போயிடும் ப்ளஸ்ஸு. இப்போ இதே இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் தோத்ததுனால இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு 3.97 வந்து மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த 20 ஓவரை முடிக்கலை அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 14 ஓவரில் அவுட் ஆகியிருந்தாலுமே அதை 20 ஓவராக தான் கனெக்ட் பண்ணி அந்த ரன் ரேட்டை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து மைனஸ்லேயும் இங்கிலாந்துக்கு வந்து +3.97 வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.